இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் சகோதரர்களே, மேலும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இந்த இன்டர்நெட்டை சேர்ந்த நண்பர்களே, இந்த இடத்தை கொடுத்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி அன்பு சகோதரர் மோகன் அவர்களுடைய பெயரால் தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த ருத்ரதாண்டவம் படத்திற்கு அதில் இந்த ஹீரோ அரிச்சேடு, அப்புறம் ஹீரோயினா குப்தா அவர்கள், தர்ஷா குப்தா அவர்கள், இசை வந்து ஜீவன் வேணான்னு சொன்னேன். எதுக்காக சொன்னேன்னா, இந்த ருத்ரதாண்டவம்ன்ற பேர் வி கேர் சேர்த்து எடுத்த படம், வி கே ராமசாமி சேர்த்து அவரோட நான் அதிலேயே நடிச்சிருக்கேன்டா, அது ரூல்ஸ் பார்த்துக்கிட்டிங்களேன். அப்புறம் பார்த்தா பத்து வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா வேறு வச்சுக்கலான் இருக்கு. அதனால் ருத்ரதாண்டவம் ரொம்ப அற்புதமான ஒரு டைட்டில். ஏன்னா நாங்கள் வேறு மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், திருப்பி உத்தரதாண்டவம் எடுக்கணுமேனு வேறு ஒரு ஐடியாலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இவர் உத்தரதாண்டவம்னு சொன்னார். அப்புறம் சகோதரர் ஜேஎஸ்கே கோபி உங்களெல்லாம் வந்து பேசினாங்க. அப்புறம் பார்த்தா என்னடா இவர் அமைதியாக வந்துட்டு போயிட்டே வர்றாரு ஜேஎஸ்கே கோபின்னு பார்த்தா, அவர் அப்புறம் பார்த்தா நடிக்கிறார் முக்கியமான வேஷத்தில். அது சரி, யார் வேணாலும் தான் நடிக்கலாம்னு அடிச்சிருப்பேன், அது ஒன்றும் தப்பு இல்லை, யார் வேணாலும் நடிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் ஊறி இருக்கணும், இந்த விஷயம் தெரியணும், அவ்வளோதான். இந்த 1-2 தெரிஞ்சால் போதும், நடிச்சிடலாம். அது மாதிரி ஜேஎஸ்கே கோபி அவர்கள் நடிக்கும்போது நான் அந்த கோர்ட் சீனில் நான் தான் இருந்தேன். அவர் பயமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சர்வசாதாரணமாக பேசுகிறார். எல்லோ லைனை பற்றி தெரியாதவன் ஈஸியாக தாண்டி போயிடுவான். அது மாதிரி அவர் இதெல்லாம் கவலையே படல. இந்த கேமரா நீ இப்படி பாரு அப்படி பாரு அதெல்லாம் கடக்கடை கடக்கடை நடிச்சிட்டார். நான் உண்மையிலே நினச்சேன் இது ஏதோ 2-3 டேக்கு ஆகிடும் போலக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப நல்லா விஷயம் செஞ்சார். அண்ட் அஃப்கோர்ஸ் மோகனுடைய பரபரப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது. இயக்குனர் மோகனை சொல்கிறான், மோகன் அவர்கள் வந்து என்னை வந்து புக் பண்ணிவிட்டு ஆதரவு நீங்கள் தான் வேணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார். சம்பளத்தை சொன்ன ஓடிவிட்டார். அப்போ நீங்கள் தான் வேணுன்றது போய் இந்த சம்பளத்துக்கு ஒத்துக்கிட்டா உண்மை, அதை தான் சொல்லியிருக்கணும் அவர். இந்த சம்பளத்துக்கு நீங்கள் நடிங்க ஒத்துக்கிறேன்னு, நம்ம நடிப்பு திறமைக்கு தான் இப்போ மரியாதை கிடையாது. திறமைக்கு எங்கே இருக்குது மரியாதை? பேனரில் பார்த்தாலே தெரியல. இருந்தாலும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, எல்லோரும் வந்துட்டாங்க நடிக்கு. எப்படி எங்கள் டப்பிங் யூனியனில் நான் தலைவர், பெரிய பெரிய ஆக்டர், பெரிய பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட், பெரிய பெரிய டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து சேர்றாங்க. சேரணும் சேரணும் எதுக்குன்னா, வேற தொழில் கிடையாது, விஷயமா செத்து போய் கிடக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே டப்பிங் வந்துட்டாங்க. ஆனால் அது ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இதில் மியூசிக் டைரக்டர் எனக்கு புதுமுகம், மோகனுக்கு பழைய முகமாக இருக்கலாம். ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கார் இந்த படத்துக்கு. எனக்கெல்லாம் ஒரு மைண்டில் ஏறி போச்சு. ஸோ அடுத்த படம் நம்ம ஏதாவது பண்ணலான்னு இருந்ததுன்னா, சத்தியமெல்லாம் பண்ணல, பண்ணலான்னு இருந்ததுன்னா இந்த தம்பி வச்சு இசை கொடுக்கலாம். ஏன்னா சான்சஸ் இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஆளை பர்டிகுலராக சொல்லணும்னா, டெக்னிக்கல் வைஸை சொல்லணும்னா, நான் ஏன்னா ஆஸ் எ லாயர் சொல்கிறேன், அந்த கோர்ட் செட்டப் வந்து நீங்கள் பார்த்துருக்கணும் அந்த இடத்த. சரி, யாருமே போட மாட்டாங்க, யாரும் உள்ளே போக மாட்டாங்க. எப்படி தான் அந்த ஆர்ட் டைரக்டர் அதை கோர்ட்டாக மாற்றினானோ அந்த இடத்த, அதே எங்கள் அப்பா ரியலி அப்ரிஷியபிள். இப்போ மோகன் பேசும்போது கூட சொன்னார், அண்ணா அது எப்படின்னு நான் பேசிக்கிறேன் நீ விடு. ஏன்னா இது மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் வரணும் வெளியே. அவர் சொன்னார் பாருங்கள், மீதி 2 படத்துக்கு இப்படி எடுங்க ஷார்ட், அப்படி எடுங்க ஷார்ட்னு சொன்னேன். இப்போ இதில் சொல்லவே முடியல, அவ்வளோ நல்லா எடுத்திருக்காருன்னா. மோகனுக்கும் எப்படின்னா, மாவு இருந்தால் தானே அரைக்க முடியும், அரிசி போட்டால் தான் அரைக்க முடியும், மாவு இருந்தால் தான் அள்ள முடியும். அதனால் மோகனுக்கு வசதி கொடுக்கும் போது ஷார்ட்ஸ் நிறைய எடுக்கிறார். ஜெயம் மோகனுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கும் நடிகர்னு ஒன்று அவரை கூப்பிட்றீங்கன்னா அந்த ஒரு சீரியாரிட்டியை விடுங்க, அதுக்கு எதில் எவன் மதித்தான் அதை விடுங்க. ஆனால் அட்லீஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இது நல்லா பண்ணுவார்னு தெரிஞ்சதில்லை. அப்போ எங்களுக்கு மாவு கொடுக்கணும்ல, இப்போ உனக்கு மாவு கொடுத்ததுனால நீ நல்லா எடுத்த. பட் நாங்கள் எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டோம்,
நான் பொதுவா ஏன்னா நான் நாடகத்திலிருந்து வந்ததுனால நான் அந்த துரோகமான இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரே ஒரு டைலாக் மட்டும் சொன்னேன், அது அவர் ஒத்துக்கிட்டாரு. ஆனால் அது ஏன்னா அந்த டைலாக் இஸ் அன் எக்ஸலண்ட் பீஸ் இந்த படத்தை. ஓப்பன் கோர்ட்டில் சொல்லுவேன் நான் வக்கீலாந்துக்கிட்டு, ஐ எம் ப்ரவுட் டு சே நான் பட்டியல் இனத்தை சேர்ந்தவன் என்று சொல்ல நான் பெருமைப்படுகிறேன்னு சொல்லுவேன். அது என்ன ஆயிடும்னா பல விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ணும். ஏன்னா நம்ம பேசுகிற சப்ஜெக்ட் அது, படத்தில் பேசுகிற சப்ஜெக்டும் அது. ட்ரைலர் பார்த்துட்டு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க ஏதோ உன்னத்தங்களை அட்டாக் பண்ணுறாங்க, அவங்கள அட்டாக் பண்ண, யாரையும் அட்டாக் பண்ணல. நியாயமான கோரிக்கையை அருமையாக சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே பெருமை எல்லாருக்குமே. எனக்கு இவர் தான் தலைவர்னு சொல்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே பெருமை இந்த படம். ஆக்சுவலாக மோகன் எடுத்தது அந்த தலைவருக்காக எடுத்த மாதிரியே இருக்குது இந்த படம். நான் உண்மையை சொல்கிறேன், அதை பார்த்துட்டு பாராட்டணுமே தவிர அதை பார்த்து மற்றவங்க திருந்தணும். இப்போ கோபி அவர்கள் சொன்னார், இன்னொரு டைரக்டர் பேரை சொல்லி உங்க டைரக்டர் பேர் பிரிக்காதீங்க, இந்த டைரக்டர் அப்படி எடுக்கிறார், அந்த டைரக்டர் இப்படி எடுக்கிறார், அதெல்லாம் கிடையாது. இந்த படத்தை பொறுத்தளவில் ஒரு பொதுவான படம், சிறப்பான படம், எல்லாரையும் சிறப்பாக செய்ய வச்சுருக்காரு. தம்பி ராமையா கூட சொல்கிறார், தம்பி ராமையெல்லாம் அருமையாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தெரியும், ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா இது டாக் ஆஃப் த டவுனா. எப்படி கர்ணன் வந்து தனுஷ் சார் நடித்ததுனால வந்தது பெரிய புகழ் இருந்தது பாருங்க, இது வந்து ரிச்சர்ட் சார் நடித்து அதை விட ரெண்டு மடங்கு புகழ் வரும் இந்த படத்துக்கு. ஏன்னா அதுலேயாவது குறிப்பிட்ட ஒரு ஜாதியை பற்றி சொல்கிற கதை அது, இது அது அல்ல. பொதுவாக பொதுவான காரியங்களுக்காக செய்யப்பட்ட கதை. அதனால் நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா நான் வணங்கும் ஒரு சில தலைவர்களில் அவரும் ஒருவர், ஐயா அம்பேத்கர் முக்கியமானவர் அவர். ஏன்னா இந்தியாவுக்கு வந்து அரசியல் சாசன சட்டத்தை எழுதி கொடுத்தவர். அவர் ஒரு ஜாதிக்காக செய்யறது இல்லையே அரசியல் சாசன சட்டம், இதை சொல்கிறது தான் படமே. இதில் என்ன தப்பு இருக்குது? அதனால் ஐயோ ராதாரவி நடிச்சுட்டு இருங்க, இப்போ பரவாயில்ல கோபி என்ன சொன்னார், ராதாரவி நீங்க ராதாரவி என்ன பூச்சாண்டியா, ஏன் நடிக்கக்கூடாதா, இந்த தலையை வெட்டிடுவாங்களா, என்னங்க எவ்வளோ கருத்து இருக்குது சினிமாவில். இந்த இப்போ சினிமாவில் எல்லா ஹீரோஸும் தான் சொல்கிறாங்க இந்த கார்பரேட் கம்பெனி இருக்கக்கூடாது, நம்ம மக்களுக்காக நல்லது செய்யணும்னு எல்லாரும் தான் சொல்கிறாங்க. யாராவது செய்கிறாங்களா? திருப்பி படத்தை கார்பரேட் கம்பெனிக்கு தானே விற்கிறாங்க. அதனால் அதெல்லாம் மனசில் எடுத்துக்கூடாதுங்க, படத்தை பார்த்தோமா ரசிச்சோமா வந்தோமான்னு இருங்க. இவங்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க போல இருக்குன்னு இப்படி நினச்சா முடியாதுங்க. பத்து பேரெல்லாம் அடித்தோம்னா இந்த வந்து புரட்சி தலைவர் படத்தை பற்றி சொல்லுவாங்க, அவர் என்ன சண்டை போட்டால் குத்திக்கிட்டே இருக்கார், எல்லோரும் அடிச்சு போடுறாருன்னு. அவரை சொல்கிறீங்களே புரட்சி தலைவரை, அவர் நியாயமாக சண்டை போட்ட மனுஷனை. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அடி அடித்தா அடி வாங்குறவங்க திண்டிவனத்தில் போய் உழுவுறான். யாராவது கேட்குறோமா, எப்படியா போய் உள்ள முடியும் அவ்வளோ தூரம்னு, என்ன என்ன பவர் இருக்குது இந்த கைக்கு. அது அப்படித்தாங்க சொன்னதான் ஒரு அழகு, சினிமா எக்ஸாஜுரேஷன் இல்லையா. அதனால் அதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் நம்பிக்கிட்டு சரி நம்மளை காப்பாற்றிடுவாங்க போல இருக்கு, அடிச்சிடுவாங்க போல இருக்குன்னா ஒவ்வொரு ஆள் அடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும், ஒவ்வொரு ஆள் அடிக்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிடும். இது உண்மை, இந்த மூச்சு வாங்கணும்னு அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஏன்னா சிம்லாவுக்கு போயிருந்தேன் ஃபேமிலியோட, அப்போ அந்த டிரைவர் கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச டிரைவர், அவன் சொன்னான் இங்கே தான் சார் சிம்லான்னு. நான் எம்ஜிஆர் பற்றி பேசிட்டு போனேன், புரட்சி தலைவர் இப்படி வந்தார், அன்பே வளர்ந்துச்சார் கொண்டார் சொல்லிட்டு, பாருங்கள் சார் இந்த கிரவுண்டு தான் சார் அவர் ஓடினது, இன்னும் அப்படியே இருக்குது சார் அந்த கிரவுண்டு, அப்படியே எங்கேயோ ஓடினார், நிறுத்துறா வண்டியாரு சார் ஓரத்தில் இங்கே நிறுத்துறேன் டிராஃபிக், ஏ நிறுத்துறா சொல்லி நிறுத்திட்டு ஒரு பொட்டியை கொடுன்னு சொல்லிட்டு என் வீட்டிலேருந்து என் பொட்டியை எடுத்துக்கிட்டு என் முன்னாடியில் எங்கே போகிறீங்க எங்கே போகிறீங்க ஈரு இது வரேன்னு சொல்லிட்டு அங்கே ஓடி புதிய வானம் புதிய பூவின்னு சொல்லிகிட்டே ஓடி பார்த்தேன். பத்தடி ஓடினேன், 300 தடவை மூச்சு வாங்குது,
எப்படிதான் அந்த மனுஷன் மொத்த படமும் ஓடினாரோ அதனால சினிமா ஓடலாங்க, இங்கே ஓட முடியாது. அது மாதிரி தான் சினிமாவில் சண்டை போடலாம், நல்லது செய்கிறேன்னு சொல்லலாம், இதெல்லாம் ரைட்டு. நல்லது செய்கிறதுன்னு சொல்கிறவங்க ப்ரொடியூசருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்க, டைரக்டருக்கு முதல்ல நல்லது பண்ணுங்க. அந்த டைரக்டர் எடுத்த தடவை கதையை எடுத்துகிட்டு வரும்போது அதை ஒத்துக்கிட்டு கேட்டுட்டு அதில் நடிச்சு கொடுங்க, அதுதான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் நல்ல படம்னு நினைக்காதீங்க. இது இப்போ நான் ருத்ர தான் நான் செலக்ட் பண்ணி நடித்தேன், நல்ல படம் தான் இருக்குது, பிரமாதமாக இருக்குது படம். ரிச்சர்ட் நடிச்சிருக்கார், பிரமாதம் பூரா ரிச்சர்ட்டு வந்துன்னு சொன்னேன். அவர் கூட இப்போ வந்துட்டு இப்போ போயிட்டாருன்னு சொன்னாங்க. அது ஹீரோஸ் எப்பயுமே அப்படி தான், இந்த ப்ரொமோஷனுக்கெலாம் வரமாட்டாங்க. அதனால் அவரை வச்சு ஏதோ அவர் அப்புஞ்ச கட்டினோடனே இந்த படம் வந்து 300 நாள் ஓடிடுமோன்னு ஒரு கவலை, அதனால் அவர் போயிருப்பார். அதை விடுங்க, அதை பற்றி இல்லை, நீங்கள் படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரிச்சர்டுக்கு பெரிய பேர் இந்த படத்தில், ஏன்னா இப்போ அவர் வந்தோன்னு சொன்னேன் நான். என்ன நீ அந்த படத்தில் ஒரு படம் பார்த்தேன் நான் நேற்று, என்ன அந்த படத்தில் அப்படி பண்ணியிருக்கு, அதை நீ செஞ்சுருக்கக்கூடாது, உன்னுடைய வெயிட்டேஜ் போயிடுதுன்னு சொன்னேன். என்ன போய் கேட்டார் ஒருத்தர், சார் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஹீரோ வந்துருக்கலாம் சார், நீங்கள் இந்த அரசியல் இரசியல் பேசாமல் இருந்தேன். டேய் மாதிரி என் குடும்பம் தெரியாமல் பேசுகிற படம், நீங்கள் கூட தான் படத்தில் தான் நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டீங்க, செய்வீங்களா எவனா? அதை ஏன் ஒன்றும் செய்கிறதில்லை, சும்மா சொல்லுவீங்க அவ்வளோதான். தாய் தகப்பனை காப்பாற்றினா போதாது, அதுக்காக சொல்கிறேன். இருந்தாலும் இந்த படம் வந்து உத்தரவு தாண்டம் வந்து ரொம்ப அருமையான படம். பத்திரிகையாளர் சகோதரர்கள், நீங்கள் ஒத்துழைக்கணும், தயவுசெய்து சொல்கிறேன். கண்ணா முன்னான்னு போட்டு என்னென்னமோ நியூஸாக போடுறீங்க இந்த இன்டர்நெட்டில், யூடியூப் நண்பர்களுக்கு சொல்கிறேன், நல்ல விஷயமாக போட்டு இந்த படத்தை பார்க்க வைங்க ஜனங்களை. உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் நினச்சா நல்லா இருக்கிறவன நல்லா இருக்கிறவனை கூட நீங்கள் ஆட்டோ சங்கரை மாற்றிடலாம், ஆட்டோ சங்கரை கூட நீங்கள் சாய்பாபாவை மாற்றிடலாம். உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாம், நீங்கள் தான் எல்லாமே செய்யணும். நீங்கள் முந்தி மாதிரி இல்லையே, இப்போ முந்தி மாதிரி இல்லையே, நம்ம பத்திரிகையாளர்களுக்கே தெரியும், எனக்கு தெரியுமே, நான் 48வது வருஷம் இது எனக்கு சர்வீஸு, எல்லாரையுமே பேரை விட்டு கூப்பிட்ற அளவுக்கு தானே எனக்கு எல்லாரையுமே தெரியும் பத்திரிக்கையாருங்க. இப்போ எனக்கும் தெரியல, அவங்களுக்கும் என்ன சில பேருக்கு தெரியல, அதனால தான் அவங்க கேட்குறாங்க இந்த படத்தில் யார் யார் சார் நடிக்கிறான்னு என்கிட்டயே கேட்குறாங்க. அப்புறம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கு, ஐயோ நானும் நடிச்சிருக்கேன் அதில், ஐயோ நீங்கள் நடிக்கிறா அப்படி தான் கேட்குறான். என்ன செய்யறது, அப்படியே வராங்க, விஸ்கம் முடிச்சுட்டு நேராக அங்கேருந்து வர வேண்டியதானே. காலேஜை முடிச்சுட்டா லைலா காலேஜ் பிரின்சிபலாக தான் தெரியும், இங்கே இருக்கிற டைரக்டரை தெரியுமா? தெரியாது. இது முதல்ல கற்றுக் கொடுக்கணும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தயவுசெய்து இந்த படத்தை ஓட வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கு, வேறு யார் கையிலையும் இல்லை. கான்ட்ரவர்சி எதையாவது ஒன்று போட்டுக்கிட்டு அதில் எவனாவது ஒருக்கருக்கு போய் கேஸை போட்டு அது ஒரு பிரச்சனை பண்ணி அதை ஒரு இதை பண்ணி ஒன்றும் பண்ணலாம். இப்படி தான் அக்டோபர் 1வது தேதி படம் ரிலீஸு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, படம் ரிலீஸ் ஆனோம்னா இந்த படத்தை நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு சொன்னான். நான் அப்பவே சொன்னேன், இது இன்னொரு தலைவர்கிட்ட சொன்னேன், நான் பேர் சொல்லக்கூடாது சார், சென்சார் ஆனவுடனே என்ன சார் நிறுத்து நிறுத்துன்னு சொல்லுவீங்க, இல்லை இல்லை எங்கள் பேரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுக்கு தனியாக படம் பார்க்கணும்னு ஆசை இருந்தால் சொல்லுங்கள், போட்டு காமிக்கிறோம் பாருங்க அப்படி சொன்னால் தனியாக கூப்பிட்டு பணம் காமிக்கிறாங்க அதுக்காகன்னு சொன்னேன். பார்த்தா மோகன் அந்த இதெல்லாம் தீர்த்துட்டார், இப்போ அது மாதிரி பிரச்சனையே இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வீட்டிலே கொண்டு போய் போட்டுறாரு நினைக்கிறேன். இந்த படத்தை எப்படியோ ஒன்று பண்ணட்டும், இந்த படம் நல்லபடியாக ஓடட்டும். ஏன்னா இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த குழப்படி கேட்டால் மலையாளத்தில் நெட்டில் போதுங்க, ஓடிடி பிளாட்ஃபார்ம் பெஸ்ட்டாக போதுங்க மலையாள படம் தாங்கன்னா அவன் வந்து என்ன நினச்சானோ அதை எடுப்பான். நமக்கு எடுக்கிறதுக்கு தமிழில் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பேக்ரவுண்டை பார்த்துட்டு நம்ம ஆளுங்களை காமிக்கலடா பின்னாடின்னு சொல்லிட்டு அதுக்கே சண்டை போடுறாங்க. அதனால் நல்லா பேச வரல, ஏதாவது பேசினா அதிகமாக எடுப்பாங்க, நல்லா பார்ப்பேன், நல்லா ஓட வேண்டிய போடாது, உத்தரவாட்டம் நல்லா ஓடணும். நானும் ஒரு நல்ல வேஷம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் நல்ல நடிகன், அது நான் சொல்லிக்கிட்டே இருக்கணும், எங்கள் டைரக்டர்கிட்டேருந்தே கூட சரி
நான் நல்ல நடிகையா பெரிய நடிகையா சொல்லி 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 அழுத்து போயிட்டேன். இனிமேல் சொல்கிறது இல்லைன்னு விட்டுட்டேன். நீ ஏன் பார்த்து பண்ணு. ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த சினிமாவே அப்படி தான், ரொம்ப ஒன்றுமில்லாத இந்த பேப்பர் பூவுக்கு தான் மரியாதை, ஒரிஜினல் பூவுக்கு மரியாதை கிடையாது. அதுதான் நல்ல வாசனையாக வரும், அதுக்கு மரியாதை கிடையாது என்று சொல்லி நீங்கள் மரியாதை கொடுங்க, உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி மோகன் அந்த படத்தை பிரமாதமாக தயாரித்து சம்பளம்லாம் முந்தின நாளே கொடுத்த ஒரே தயாரிப்பாளர் மோகன் தான் நினைக்கிறேன். மேக்கப் போடுங்க பணம் வரும்னு கூட சொல்லலை, அப்படி வந்து கார் வந்து உள்ளே நிற்கும் போது ஆள் வந்து பணத்தை கொடுத்துட்டான். அந்த மாதிரி அவருக்கு தெரியும் நம்ம எப்படின்னு. ஏன்னா நமக்கு வந்து தொழில் செய்கிறோம், தொழிலுக்கு பேமெண்ட்டு இல்லைன்னா கெட் அவுட் அப்படின்னு ஆகிடும். ஆனால் அது மோகன் அவர்கள் நல்ல சிறப்பாக செஞ்சார். அவர் கொஞ்சம் மேலே கொஞ்சம் கோபமாக இருந்தார், அது வேறு, அது வேறு விஷயம். அது இருந்தாலும் நல்ல மனிதன் அந்த இளைஞன் வந்து மோகன் வந்து இன்னும் பெரிய அளவில் வளரணும். சி, அவரோட ஹோல் ஃபேமிலி பேக்கிங் அப், ஒய்ஃப் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது யாருக்குமே, இவராக சொல்லணும் என் ஒய்ஃபுங்கன்னு. அவன் பாவம், அவங்க நின்றுட்டு இந்த படம் நல்லா வரணும் நல்லா வரணும் நல்லா வரணும்னு ஷார்ட்டுக்கெல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த அது தொந்தரவு இல்லாமல் சொல்கிறேன். அது மாதிரி மிக சிறப்பாக செஞ்சாங்க. நீங்கள் தான் கேட்டு பாருங்கள், லாஸ்ட் ஷார்ட்டில் என்னை நிற்க சொன்னார், ஹீரோ ஹீரோயினோட என்னையும் நிற்க சொன்னார். நீங்கள் தானே இவங்களை ஒன்றா சேர்த்தீங்க. எப்பயும் ஹீரோ ஹீரோயினை வைக்கும் போது அவங்கள காமியா, நான்லாம் என்னையா ஒரு ஆள், என்னை விடு, வேணும்போது ஒதுங்குவோம். புரியுதா உங்களுக்கு? எங்களை வீம்பு பிடிச்சா வீம்பு பண்ணுவோம், அது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு அற்புதமான படத்தை தயாரித்திருக்கிறார் மோகன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, அந்த இயக்கத்தில் அடுத்த இயக்கம்னா அவர் இப்படி பேசிட்டார் ராதாரவின்னு கூப்பிடாமல் இருந்தாலும் சரி, ஆனால் கூப்பிட்டா சந்தோஷம், அவ்வளோதான். நன்றி என்று கூறி இளைஞர்களுக்கு ஒரு சின்ன வார்த்தை, தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள், கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றுங்க. நன்றி, வணக்கம். ராதா, நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு நன்றி சாருக்கு. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து டைரக்டர் சார் தான். ஏன்னா வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கட்டிட்டு தான் அந்த ஒர்க்கு பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது நம்ம ராதாரவி சார் சொன்ன மாதிரி இது செட்டா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் ஒவ்வொரு ஒர்க்கும் அவர் மூலமா என்னால் பண்ண முடிஞ்சுது. அந்த அளவுக்கு எனக்கு ஹோப்பு கொடுத்தாரு, ஃப்ரீடமும் கொடுத்தாரு, என்னால் பண்ண முடிஞ்சுது. இந்த படம் வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ரொம்ப நல்ல படம், குற்றம் உள்ள நெஞ்சி குறுகுறுங்கும், அது மட்டும்தான் இந்த படத்தோட மெயின் கருத்து. நன்றி, வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். திரௌபதிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்தீங்களோ பத்திரிகையாளர்கள், அதே அளவு இந்த படத்துக்கும் மிகுந்த ஆதரவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்த என்னோட நண்பர் மோகன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஆக்சுவலாக இது என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கு முதல் காரணம் வந்து டைரக்டர் மோகன் சார் தான். என்ன அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு, இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்தாரு. இந்த படம் ரொம்ப பெரிய வெற்றியடைய நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அடுத்தடுத்து இந்த மாதிரி ஸ்டேஜில் ஏறுறது. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மோகன் அண்ணாக்கு. ஏன்னா இந்த படத்தில் என்னோடய ரோலும் தெரியாது, இந்த கதையும் தெரியாது, எதுவுமே தெரியாது. எதுவுமே சொல்லாமல் தான் நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். ஏன்னா இது ஃபஸ்ட்டு இந்த ஜாதி மதம் இப்படி சொல்லும் போது இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அதனால் நான் எதுவுமே கேட்டுக்கல. எதுவுமே தெரியாத ஒரு பையனை இந்த படத்தில் நடிக்க வச்சதுக்கு அவருக்கு தான் நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும், நானும் தேங்க்ஸ் சொல்லணும். அதனால் தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அப்புறம் ஹீரோயின்லாம் நான் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப பிடிக்கும் தர்ஷா குப்தாவை. கங்க்ராச்சுலேஷன், ஃபஸ்ட்டு படம் நினைக்கிறேன் உங்களுக்கு ஹீரோயினா. வாழ்த்துக்கள், படம் நல்லா ஓடும். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் அந்த படத்துக்கு, ஏன்னா ரொம்ப முக்கியமான படம் வேறு அப்படின்னு தான் எல்லோரும் பேசுகிறாங்க. நானும் இன்னும் படத்தை பார்க்கல, எனக்கு ரோல் எப்படி இருக்கணும் பார்க்கல. நானும் உங்களை தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நண்பர்கள், அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் திருப்பாச்சி ஃபிலிமுக்கு அப்புறம் இது ஒரு ரீஎன்ட்ரி எனக்கு இந்த ஃபில்மு. ஸோ நடுவில் கொஞ்சம் பாக்ஸிங் அது இதுன்னு ஸ்போர்ட்ஸ் பக்கம் போயிட்டேன். ஸோ ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்த மோகன் சார்க்கு என்னோட நன்றிகள்.
இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த படம் எவ்வளோ டெப்த்தாக சில விஷயங்களை பற்றி பேசுதுன்னு. முடிஞ்ச அளவுக்கு நண்பர்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்குற ஒரு ஃபில்மாக தான் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் மீடியாவில் பெரியவர்களுக்கும் பெரிய வணக்கங்கள். அண்ட் ரொம்ப நன்றி ஃபஸ்ட் இங்கே வந்தது எல்லாருக்குமே. அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, கீப் சப்போர்ட்டிங். அண்ட் திரௌபதி படத்தில் வந்து நடிகனாக மட்டும்தான் அறிமுகப்படுத்தி வச்சார். அண்ட் இந்த படத்தில் வந்து ஒரு காஸ்டிங் டைரக்டர் ப்ளஸ் நடிகனாக வந்து அறிமுகப்படுத்தி வச்சார் டார்லிங்க்கு. ரொம்ப 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 நன்றிகள். அண்டு எஸ் இங்கே இருக்கிற காஸ்டிங்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே படம் ஆரம்பிக்கும் போது வேறு மாதிரி இருந்தது. ஸ்டார்டிங்கில் சொல்லும் போது இவ்வளோதான் அப்படின்னு. பட் எனக்கு ட்ரெய்லரை வந்து பார்த்து நிற்கும் போது ராதாரவி சார், கௌதம் மேனன் சார், சுரிச்சேடு இவங்கெல்லாம் வந்து இருக்கும் போதே ஒரு பெரிய பிளாஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக. நல்ல ஒரு படம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நன்றி. இது என்னோடய மூணாவது படம் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து ரெண்டாவது படம் அண்ணனோட பண்ணிகிட்ருக்கேன். படம் நல்லா வந்திருக்கு. எல்லோரும் நல்லா அதுபடி நல்லா எழுதி எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். குக் வித் கோமாளி, தர்ஷா குப்தா நாவே குக் வித் கோமாளி விஜய் டிவி அப்படிதான் இருந்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப நாள் கனவு படத்துல நடிக்கணும். அதுவும் வந்து மேக்கப்பே இல்லாம ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்ல நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் கனவு. ஸோ அதை நிறைவேற்றி வச்சது மோகன்ஜி சார் தான். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவியே வந்து ஒரு பெரிய க்ரூ கூட பெரிய பெரிய எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள் நடிச்சிருக்காங்க. நான் மட்டும்தான் வந்து என்னோட டெபியூ மூவி. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு க்ரூவில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த மோகன்ஜி சாருக்கு நான் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்னோட ரோல் வந்து ஒரு கிராமத்து பொண்ணு, நல்ல ஒரு போல்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். அதுவும் என்ன ஃபர்ஸ்ட் ஆடிஷன் பண்ணும்போது டைரக்டர் சார் வந்து என்ன என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மேக்கப்பே எல்லாம் அப்படியே வாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதே மாதிரி தான் நான் போனேன். ஸோ படம் ஃபுல்லாகவே நான் அப்படிதான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ரோல். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். படம் சூப்பராக வந்திருக்கு, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பத்திரிகைகள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மேடையில் இருக்க என்னோடய க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, வணக்கங்கள். அண்டு முக்கியமாக அப்பா டத்தோ ராதாரவி அவர்களுக்கு சிறப்பான வணக்கம். முதல்ல நான் அவரை பற்றியே பேசுகிறேன். ரெண்டு மூணு குற்றச்சாட்டு வச்சுட்டார் என் மேலே. தயாரிப்பாளர் மோகன் அப்படின்னு நாலு தடவை சொன்னார். எனக்கு கொஞ்சம் கேட்கவே கஷ்டமாக இருந்தது. ஒரு மாதிரி நான் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணியிருக்கேன் இந்த படம். அதாவது திரௌபதி ரிலீஸ் பண்ண சமஞ்சி சிவா அவர் தான் இந்த படத்தோட இன்வெஸ்டர். அவருக்கு வந்து தயாரிப்பாளராக மாறுறதுல இந்த விருப்பம் இல்லை, பட் எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டார். அதனால் ஃபஸ்ட் காப்பி பேசிஸில் திரௌபதி என்னோடய பேனரில் தான் வந்தது. ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன் க்ரௌட் ஃபண்டிங் பண்ணதெல்லாம் ஏதாவது ஒரு பேரில் தான் சென்சார் வாங்க முடியும், அது எல்லாருக்குமே தெரியும். அது அதனால் நான் என் கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சேன், ஜிஎம் ஃபிலிம் கார்பரேஷன். எங்கள் அப்பா இனிஷியலும் சேர்த்து ஜி குணசேகரன், அது எங்கள் அப்பா பேர். ஸோ அதே பேர்லேயே இது பண்ணி கொடுத்துருங்க சென்டிமெண்ட்டாக சொன்னதில்ல. நான் இந்த படம் ஒரு பட்ஜெட்டில் பேசி ஃபஸ்ட் காப்பியாக பண்ணி சென்சார் வாங்கி கொடுத்தேன். நானுமே ஒரு சின்ன சம்பளத்துக்கு தான் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்கேன். நிறைய ஆஃபர்ஸ் வந்தது திரௌபதியோட சக்ஸஸ்க்கு அப்புறம். ஏன்னா திரௌபதி வந்து ஒரு 43-45 lakhs எக்ஸாக்டாக தான் இந்த படம் உருவான பட்ஜெட். அந்த படம் கலெக்ஷன் பண்ணது வந்து அதை விட வந்து ஒரு 20-23 times இருக்கும் அது எக்ஸாக்டாக. ஸோ அவ்வளோ பெரிய கலெக்ஷன் வந்ததால் நிறைய ஆஃபர்ஸ் வந்தது. நிறைய நடிகர்கள் கொஞ்சம் கேட்டாங்க. ரொம்ப முன்னணியாக இருக்க ஒரு ரெண்டு பேர் கூட என்ன படம் பண்ண சொல்லி கேட்டாங்க பெரிய சம்பளத்தில். எனக்கு நான் பழையனார்பட்ட பண்ணுறப்போ இதே மேடை இதே பிரசாத் லாப்லேருந்து தான் நான் ஆடியோ லான்ச் பண்ணோம். அப்பவும் நான் இதை தான் சொன்னேன். எனக்கு வந்து பெரிய நடிகர் கூட நடிக்கிறத விட எனக்கு என்னை சுற்றி இருக்கிற விஷயங்கள் படமாக பண்ணுறதுல தான் ரொம்ப ஆசை விருப்பம் அப்படின்னு. திரௌபதியும் அப்படி தான் பண்ணியிருந்தேன். ராயபுரம் ரிஜிஸ்டாப்ஸ் நடந்த ஒரு விஷயத்தை தான் கையில் எடுத்து அதை படமாக பண்ணியிருந்தேன். ருத்ரதாண்டவம் அப்படிதான். எனக்கு ஒரு வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்க 4-5 friends இருக்காங்க. அது ஒரு முக்கியமாக ஃப்ரெண்டாக இருக்க ஒரு பாதிரியாராக இருக்கார் அவர். அவர் வந்து என்கிட்ட திரௌபதி படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்ணவனுக்கு கட்ஸ் இருக்குல்ல, நான் ஒரு விஷயம் சொல்கிற சொல்லிட்டு எனக்கு ஒரு கண்டென்ட் சொன்னார். அப்போ தான் எனக்கு இந்த விஷயங்கள் புரிய வந்தது. ஓ, கிறிஸ்டியானிட்டிலையும் இவ்வளோ பிரிவுகள் இருக்குது, அதில் வந்து இப்படியாப்பட்ட தப்புலாம் நடந்துட்டுருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு கார்பரேட் மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க கிறிஸ்டியானிட்டி. அதை ட்ரான்ஸ்னு ஒரு படம் மலையாளமில் வந்துருந்தது, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசி இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இதில் நடக்குது. இது வந்து படமாக எடுத்தால் இது வந்து மிகப்பெரிய பேசு பொருளாக மாறும். அண்டு
திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி இதில் அந்த கடலோர மாவட்டங்கள் இங்கே வந்து இது ரொம்ப பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதனால் இதை வந்து படமாக பண்ணால் ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும். அண்டு இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக இந்து மதத்தை நான் அழிச்சிடுவேன், இந்து மதத்தை வந்து வேறு எடுத்துருவேன், இந்து மதத்தில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு ரொம்ப ஈஸியாக மேடை கிடைக்குதுன்றதெல்லாம் ஏறி பேசிட்டு அவங்க வந்து கிளாப்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கார்ப்பரேட் அரசியல் இருக்குது, அதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சதி இருக்குன்றது வந்து பொதுமக்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் நீங்கள்லாம் டெய்லி இஎம்ஐக்காக வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க நிம்மதியாக. உங்களுக்கு தெரியாமல் நமக்கு பின்னாடி இருந்து நம்ம கூடவே இருந்து இந்த இந்து மதத்தை அழிக்கிறதுக்கான அத்தனை வேலையும் நடந்துட்டுருக்கு. அது அந்த பாதிரியாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து அவர் எனக்கு இதை சொல்கிறப்போ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னன்னா நாங்கள் வந்து இவ்வளோ நாளாக ட்ரூ கிறிஸ்டின்ஸாக இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்றைக்கி திடீர்னு ஒரு புதுசாக ஒரு கும்பல் வந்து அவங்க இந்துவாகவும் இல்லாமல் கிறிஸ்டினாகவும் இல்லாமல் எங்களை வந்து தொண்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாங்க, இது எங்கே போய் யார்கிட்ட சொல்கிறது தெரிலனாரு. இதுதான் என்னோட அடுத்த படம்னு முடிவு பண்ணி ருத்ரதாண்டம் டைட்டில் வச்சு இறங்கிட்டேன். இதுதான் அந்த படம் உருவான விதம். அண்டு ரிச்சர்ட் சாருக்கு நான் மறுபடியும் இந்த படம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து திரௌபதி படம் எனக்கு சம்பளம் இல்லாமல் அவர் பண்ணி கொடுத்தார். ரொம்ப பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட், அவர் அவருக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்கலனாலும் ஒரு நாலு மொழியில் மாற்றி மாற்றி பிஸியாக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் டெய்லி சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக நடிச்சு இந்த ஒருத்தரை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு சம்பளம் இல்லாமல் ஒரு படம் பண்ணோம், ரெண்டு கெட்டப்பில் நடிக்கணும், 8 மாதம் நீங்கள் என் கூட ட்ராவல் பண்ணணும்னு சொல்லி உட்கார வச்சேன். அவர் என்ன நம்பி 8 மாதம் இல்லை 1 வருஷம் என் கூட இருந்தார். அவர் 1 ரூபா சம்பளம் வாங்காமல் அந்த 8 மாதம் என் கூட இருந்து அவரோட வெஹிக்கிள் தான் படத்தில் யூஸ் பண்ணேன். எனக்கு அப்போ கார்லாம் இல்லை. ஸோ நான் படத்தில் க்ரூவை கூட்டு போகிறதுக்குமே கேமராவை கொண்டு போகிறதுக்குமே அவரோட 2 கார் தான் யூஸ் பண்ணேன். அவ்வளோ தூரம் ஒரு ஹீரோ ஒரு டேரக்டரை நம்பி ஒரு கண்டென்ட்டை நம்பி கூட ட்ராவல் பண்ணாருன்னா நம்ம அவருக்கு ஒரு நன்றி கடன் பண்ணணும்ல, அந்த நன்றி கடன் தான் ருத்ர தாண்டவம். அதை தாண்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பாண்டிங் அதிகம், ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஃபேமிலியாக. நான் ரிச்சர்ட் சார் கூட தொடர்ந்து இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு படம் இல்லை, எது படம் பண்ணாலே முதல் ரிச்சர்ட் தான் அது என் கண் முன்னே நிற்பார். அந்த மாதிரி ஒரு ஹீரோ அவர். ஏன்னா 38-39 நாளுக்குள்ளே ஒரு படத்தை பிளான் பண்ணி முடிக்க முடியுதுன்னா அந்த படத்தோட ஹீரோ வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அவர் சப்போர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். காலையில் 7 மணிக்குனா 7:05 கரெக்டாக மேக்கப்போடு வந்து நிற்பார். ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த செகண்ட் எதுவுமே பேசாமல் ஷூட்டிங் விட்டு கிளம்பி போயிடுவார். நின்று எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே சொல்லாத ஒரு ஹீரோ. தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடச்சிருக்குது, தமிழ் சினிமாவுக்கு வரும். இவ்வளோ நாள் அவரை கொண்டாடாத சினிமா நிச்சயமாக அதுக்கப்புறம் அவரை கொண்டாடணும்னு நம்புகிறேன். ரெண்டாவது, இந்த படத்தில் நிறைய பேர் முக்கிய ரோல் பண்ணியிருக்காங்க, அவங்க யாரும் இங்கே வர முடியல. எல்லாம் கொஞ்சம் நாங்கள் முன்கூட்டியே பிளான் பண்ணாமல் இந்த ப்ரெஸ் மீட் இம்மிடியேட்டாக ரிலீஸ்க்காக பண்ணதால் எல்லாம் வெளியே இருக்காங்க. மேடையில் இருக்க ஐயா, ஐயாவா, அப்பா, ஃப்ரெண்டு, அவர் சகோதரர் எப்படி சொல்கிறதுனே தெரில. அவர் முதல்ல போய் பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் இருந்தது. அவர் என்னை தம்பின்னு கூப்பிடுவார், எனக்கு அவர் அப்பான்னு கூப்பிடணும்னு ஆசை. அதனால் நான் அப்பாவே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ராதாரவி அப்பாவை பற்றி நான் சொல்லிடுறேன், இந்த படம் அவர் எப்படி வந்தார் அப்படின்னு. எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது. ஏன்னா நான் திரௌபதியில் கூட ஒரு தெரிஞ்ச முகமாக யாரையுமே நான் நடிக்க வைக்கல, எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான். என் முதல் படம் பழையவனார்பேட்டையிலுமே எல்லாம் புதுமுகமாக தான் நடிச்சிருந்தாங்க. எனக்கு அவ்வளோதான் சினிமா தெரியும். சினிமாவில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நான் சினிமா சர்க்கிள் கூடுற எந்த டீ கடையிலையுமே சரி, எந்த பார்லையும் சரி, எந்த பப்லையும் சரி நான் போய் உட்காந்தது கிடையாது. எனக்கு அங்கே ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. எனக்கு நான் சினிமா வந்து படம் பண்ணி முடிச்சா நேராக கிளம்பி ராயபுரம் போயிட்டு என் ஃப்ரெண்டுங்களோட உட்காந்துருவோம். அவ்வளோதான் எனக்கு சினிமா தெரியும், இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர் வந்ததால். இவரை போய் மீட் பண்ணி நீ கதை சொல்லுன்னு ஜேஎஸ்கே கோபி என்னை ஈஸியாக நான் கூப்பிட்டு போகிறவானோன்னே எனக்கு படப்படப்பாயிடுச்சு. எப்படி இவருக்கு நான் கதை சொல்லி என்னை எப்படி பார்ப்பார் அவர் அப்படின்னு. அவர் ரொம்ப கேஷுவலாக என்னை கூப்பிட்டு உட்கார வச்சோடனே நான் செட்டில் ஆகிட்டேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நம்ம தைரியமாக கதையை கிடக்குறதுன்னு சொல்லிடலான்னு ஒரு லைனை சொல்லி முடித்தேன். கதை சொல்லி முடித்தவொடனே அந்த கதையை பட்டி போடுற மாதிரி அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த இதை நீ ஒத்துக்கிறதா நான் இந்த படம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன உடனே எனக்கு உடனே எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்ன. அதுக்கப்புறம் ஒரு சம்பளம் சொன்னார். நான் வந்து ரொம்ப இந்த கதையை படமாக பண்ணுறதுக்கு இங்கே சினிமாவில் பெரிய தயக்கம் இருக்குது. தயாரிப்பாக எனக்கு ஒரு பட்ஜெட் தான் கொடுத்துருக்காங்க, இவ்வளோதான். நம் மேக்கிங்காக இந்த படத்தில் வந்து மக்களுக்கு வந்து காட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தம் எனக்கு இருக்குது. திரௌபதியில் நான் வந்து அதை செய்யலை. ஒரே ஒரு கேமரா, ஒரே ஒரு 1.1 லைட் மட்டும்தான் எனக்கு அந்த படத்தில் பட்ஜெட் இருந்தாலும் மேக்கிங் என்னால் பெருசாக அந்த படத்தில் காட்ட முடியல. இந்த படம் நான் மேக்கிங்க்கு செலவு பண்ண வேண்டியது இருந்ததால் எனக்கு இவ்வளோதான் இந்த கேரக்டருக்கு பட்ஜெட்டாக கொடுக்க முடியும்னு ஒரு ஸ்ட்ரக்சர் என்கிட்ட இருந்தது. ரொம்ப பிளான் பண்ணி தான் அதை ஒர்க் பண்ணேன். அதை நான் அவர்கிட்ட சொன்னேன், டே இது நான் ரொம்ப கம்மியாக நான் வாங்குகிற சம்பளம், நான் இவ்வளோ வாங்கிட்டுருக்கேன் வெளியேன்னாரு. எனக்கு தெரியாது, நான் அவர் கோவப்பட்டேன் அப்படின்னு சொன்னார்ல, அதான் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த கேரக்டர் பண்ணுன்னு சொன்னால் நீங்கள் சம்பளத்துக்காக பண்ண மாட்டேன் சொல்கிறீங்களான்னு கோச்சிங்க அவர்கிட்ட. அடுத்த நாள் ஃபோன் பண்ணி நீ வாடா எங்கே இருந்தாலும் கிளம்பி உடனே வா அப்படின்னாரு. நான் சொல்கிற இந்த விஷயத்தை ஒத்துப்பியான்னு கேட்டார். அதுதான் இப்போ அவர் மேடையில் சொன்னது. இந்த படத்தில் அவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு வழக்கறிஞராக இந்த படத்தில் வராரு. அது வந்து ஏன் நான் யோசிக்கலைன்னு நான் அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த யோசனையை கொடுத்த அவருக்கு அவரோட பாடம் தொட்டு நான் இந்த இடத்துல அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த கதையை சொன்ன உடனே அவர் உள்வாங்கிட்டார். அது அதுக்கப்புறம் அவர் ஒரு இயக்குனர் பார்வையிலிருந்து அவரோட அனுபவம் அதை வந்து எனக்கு முழுசா அந்த கதை சொன்னப்ப திருப்பி அந்த அடுத்த நாள் கொடுத்தாரு. நான் இந்த படம் பண்றேன்டா, காஸ்டியூம் முதற்கொண்டு கையில கட்டுற வாட்சி மீசை எங்க ஷேடு வரணும்ன்ற வரைக்கும் அவரு அடுத்த நாள் ரெடி ஆயிட்டாரு. அப்பதான் முதல்ல சினிமால நான் பார்த்த ஒரு ஒரு முழு கம்ப்ளீட்டான சினிமா அவரை அன்னைக்கு மீட் பண்ணது தான் நான் பார்த்தேன். அங்கேயே ஃபிக்ஸ் ஆகிட்டேன், இந்த கேரக்டர் ஜெயிச்சிச்சுன்னா இந்த படம் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையா பண்ணி கொடுத்துருக்காரு. நாலு நாள் வந்தாரு, நாலு நாளும் அந்த மனுஷன் அப்போ எலெக்ஷன்ல கேம்பெயின்ல இருந்து டயர்டோட வந்து அந்த அவர் சொன்னார்ல அந்த கோட் செட்டப்னு அங்கே வந்து நாங்கள் 200 பேர் வேலை செய்யணும், 100 ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒர்க் உட்காந்துட்டு இருப்பாங்க. அவ்வளோ ஹீட்டான இடம் அது, கொரோனா பிரச்சனை இருந்த டைம். அவரோட வயசு, இந்த படம் இந்த வயசுல இருக்க எந்த நடிகரும் வந்து அவ்வளோ தைரியமாக துணிச்சலாம் அந்த கொரோனா நேரத்தில் நடிக்க மாட்டாங்க. இந்த ரோலை நான் விட மாட்டேன்டா, நான் என்ன ஆனாலும் பரவாயில்ல நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக கூட இருந்த அந்த நாலு நாளும் என் பொண்ணு கூட ஒரு குழந்தை மாதிரி ஒரு பக்கம் விளையாடிட்டு இன்னொரு பக்கம் அந்த அவ்வளோ பெரிய ரோலை தாங்கி ஒரு வக்கீல அப்படி ஜெய்ஜாண்டிகா அப்படி நின்று அதுக்கு வந்து எவ்வளோ நான் நன்றி சொன்னாலும் பத்தாது. அடுத்த படம் நடிகை போயிடான்னு கிண்டல் பண்ணிட்டு போகிறாரு. இதில் நீ ரெடினா நான் உங்களை வச்சு ஹீரோவை பண்ணுறதுக்கு என்ன ரெடி, ஒரு ப்ரொடியூசரோட வாங்க நான் ரெடி. என்கிட்ட கதை இருக்கு அதுக்கேற்ற மாதிரி. சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பற்றின ஒரு கதை, இங்கேயே ஓப்பன் பண்ணிடுறாத, நீங்கள் ரெடினா நான் ரெடி. ஒரு தயாரிப்பில் ரெடினா நான் ரெடி. அவரை வச்சு நடிக்க வேண்டாம்னு வர கேள்வி கேட்குறாரு. அவருக்கு வந்து நீங்கள் என்ன கூப்பிட்டு ரெண்டு அடி கூட அடியில் அவ்வளோ உரிமை இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எவ்வளோ வேணால் நான் திட்டலாம். இந்த போஸ்டர் பற்றி திட்டினார். இது சினிமாவுக்காக நான் சில விஷயங்கள் செஞ்சு தான் ஆகணும். ஒரு 100 பேர் இன்றைக்கி வச்சு போஸ்டர் போட்டால் உப்மா படைக்கின்றான்னு சொல்கிறாங்க, சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்லுவீங்க தானே. ஸோ அந்த போஸ்டருக்குன்னு ஒரு அதுக்கு இருக்கிறதுனால அப்படி பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு மனசில் போஸ்டர் வச்சுருக்கேன்ப்பா, நீங்கள் போய் இதெல்லாம் பேசிட்டு. இல்லை நிஜமாகவே அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் பண்ணி என் பொண்ணுகிட்ட ஃபோனில் பேசுகிறதாகட்டும், அதுக்கப்புறம் அது ஒரு படம் தான் எனக்கு அவர் இருக்க பந்தம். இந்த ஒரு வருஷம் தான் அதுவும் எனக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு பர்சனலாக கூட தெரியாது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் எனக்கு கொடுத்துருக்க ஸ்பேஸ் ரொம்ப பெரிய ஸ்பேஸ். நீங்கள் பேசினதுலேயே தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு அவ்வளோ உரிமை இருக்குது. அவ்வளோ உரிமையை அவர் கொடுத்துருக்காரு. அவரோட பேரன்களெல்லாம் கூப்பிட்டு இவர் தான்டா டேரக்டரு வணக்கம் சொல்லுங்கடான்னு சொல்லி அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக அன்றைக்கி நைட்டு நான் தூங்கவே இல்லை. என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன், இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறோமாப்பா, சொல்லலாம் தைரியமாக சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் ஷர்ட் வைக்கிறேன், அவர் வந்து என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாரு, நம்புவீங்களா? அவர் நடிக்க போகிற ஃபர்ஸ்ட் ஷர்ட்டு எனக்கு ஒரு மாதிரி போய் உட்காந்துட்டோம். ஒரு 10 நிமிஷம் கேமரா ஆன் பண்ணும், என் கேமராமேன் நான் எல்லாருமே மிரண்டோம். அவர் வந்து சாதாரணமாக அப்படி காலை தொட்டு கும்பிட்டு போய் உட்காந்துட்டார். எப்படி இது, எப்படி அதை நான் தாண்டி அடுத்த ஷர்ட் போக முடியும், அதுலேருந்து வெளியே வந்து இதெல்லாம் முடியாது. இது சினிமாவை இது இவர் மட்டும் இல்லை, தம்பி ராமேஸ்வரம் அதை செஞ்சார். எனக்கு நான் அப்படி இண்டிபெண்டன்ட் டேரக்டர் வந்துட்டதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் அதெல்லாம் தெரியாது, இப்போ தான் அதெல்லாம் புதுசாக பார்க்குறேன். அதனால் இவங்க இவ்வளோ டெடிக்கேட்டடாக இந்த சினிமாவில் இருக்காங்க, இவ்வளோ சினிமாவை நேசிக்கிறாங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். தம்பி ரமேஷ் சாரை பற்றி சொல்லணும்னா 2 மணி நேரம் உட்காந்து பொறுமையாக கதை கேட்டு முடிச்சாலும் சோஃபாலேருந்து எழுந்துக்கிறதுக்குள்ளே வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. இப்படி ஒரு கதை எப்படா நீ பண்ணேன், இவ்வளோ டீட்டெயில் எப்படா பண்ண ஒரு கதையில், எப்படி யோசிச்சே அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்க எனக்கு. அவருமே அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறப்ப அந்த ஆசீர்வாதம் வாங்கினோன்னே விட எடுத்து போச்சு கைகள்லாம். அவரும் ஒரு 10 நிமிஷம் போயிட்டு தண்ணி பாட்டில் எடுத்து அதையெல்லாம் குடிச்சிட்டு வந்தால் ஷாட் வச்சேன். அவ்வளோ காதலிக்கிறாங்க அந்த சினிமாவை. ஸோ அடுத்து தர்ஷா குப்தா வந்திருக்காங்க, ரொம்ப நன்றி. ஹீரோயின்கள்லாம் ப்ரமோஷனுக்கு வரமாட்டாங்க, நான் சம்பளம் இவர் கரெக்டாக கொடுத்துட்டேன்னு வேறு போட்டு கொடுத்துட்டாருன்னு நான் இன்னும் அவங்களுக்கு ஒரு சின்ன பெயிண்டிங் வச்சுருக்கேன் சம்பளத்தில், ரிலீஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக செட்டில் பண்ணிவிடுவோம். ரொம்ப நன்றி. தர்ஷா குப்தா அந்த படத்துக்கு அவங்களே சொந்தமாக டப்பிங் பண்ணியிருக்காங்க. லக்கிலி எனக்கு 3 படத்தில் நான் பண்ண ஹீரோயினுமே அவங்க சொந்த குரலில் டப்பிங் பேசியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் தெரிஞ்ச கதாநாயகிகளை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் பார்த்த தர்ஷா குப்தா படத்தில் இருக்க மாட்டாங்க, அதை நம்பி வந்து ஏமாந்துடாதீங்க. படத்தில் இருக்க தர்ஷா குப்தா கம்ப்ளீட்டாக வேறு. இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் கூட அங்கே இருக்காது. ஒரு 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 8 மாதம் கர்ப்பிணியாக படத்தில் வந்து அறிமுகமாவாங்க, ஒரு குழந்தைக்கு அம்மாவாக பாட்டு பார்த்துருப்பீங்க, அப்படி இருப்பாங்க. எப்படிம்மா இப்படி நடிச்சேன்னு கேட்பாங்க கண்டிப்பாக. அவங்களே வந்து கேட்பாங்க, நான் இன்னும் படம் காட்டல அவங்களுக்கு, நிச்சயமாக அவங்களே வந்து கேட்பாங்க எப்படிங்க என்னை எப்படி காட்டினீங்க அப்படின்னு. அப்படி தான் இருக்கும் அந்த கதாபாத்திரம். அப்புறம் கௌதமேனன் சார், கௌதமேனன் சார் வந்து இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே வரணும்னு சொன்னோடனே ஷாமஜி சிவா ப்ரொடியூசர் அவர் தான் சொன்னார், நான் கௌதமேனன் சார்கிட்ட பேசுகிறேன், நீங்கள் அவரை ட்ரை பண்ணுங்கன்னு. எனக்கு இப்போ ஒன்றும் புரியல, என்ன சார் சொல்கிறீங்க, நான் இவ்வளோ பெரிய பேட்ச் குத்திருக்காங்க திரௌபதியில், நான் வந்து ஒரு சமுதாயத்தை வந்து தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி மொத்த பேரும் பேசுகிறாங்க யூடியூப்பில், அதெல்லாம் பேசுகிறாங்க எப்படி சார்? இல்லை சார், அதெல்லாம் தாண்டி அவங்க வந்து சினிமாவை கிராஃப்டாக பார்க்குறவங்க, இவங்க அவங்களுக்கு தெரியும் சினிமா என்னென்னு.
நீங்க என்ன விஷயம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அதே மாதிரி அவங்களும் அந்த விஷயத்தால பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சினிமாவில் உண்மையை சொல்ல ஒரு தைரியம் என்ன சார் அது உங்களுக்கு இருக்கு, நீங்க போய் கதை மட்டும் சொல்லுங்க, நடிக்கிறது நடிக்காது அவர் விருப்பம் அப்படிதான் சொன்னாங்க. நான் சலீம் கோஷ் சாரை தான் கேட்டிருந்தேன் முதல்ல அந்த கேரக்டரில் நடிக்க. அவர் பாம்பேயில் இருக்காரு, அவர் வேட்டைக்காரன் வெற்று விழா போன்ற படங்களில் வில்லனாக நடித்த மறந்துருப்பீங்க ஞாபகத்துக்காக சொன்னேன், அந்த படத்தில் வில்லனாக நடித்தார். அவரை தான் கேட்டிருந்தேன் நான் அந்த கேரக்டருக்கு முதல் முதல்ல. அப்புறம் கௌதம் மேனன் சார் அவர்கிட்ட பேசி கதைலாம் சொல்லிட்டேன், அவரும் ஒரு பெரிய சம்பளம் கேட்டிருந்தார். ஏன்னா அவர் நடிச்சுறாருனா அந்த படம் வந்து ஒரு இந்தியா ஃபுல்லாக பேசப்படுற படமாக இருக்கணும்னு நினைப்பார். அவர் அந்த மாதிரி ஒரு படம் இருந்தால் நடிப்பார், இல்லை ஒரு மிகப்பெரிய ஹீரோ அவருக்கு சம்பளம் கொடுக்குற வகையில் இருந்தால் நடிப்பார். அவர் சம்பளத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கு வந்து கௌதமேனன் சார்கிட்ட கதை சொல்கிற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க, போய் சொன்னேன். அவரும் கதை கேட்டு முடிச்சுன்னு ஒரு ஸ்மைலோடு அப்போ தான் ட்ரான்ஸ் முடிச்சுட்டு வந்திருப்பார் அந்த மூடில் இருக்கார்ல. நான் என்ன வேணுமோ அந்த கேரக்டருக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை சார் இதில் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது, அந்த வாதாபின்ற ஒரு வாதாபிராஜன்ற ஒரு கேரக்டர் இது நீங்கள் பண்ணீங்கன்னா எனக்கு பெரிய லைஃப் சார் அது, நான் உங்களுக்கு இது என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, எனக்கு இந்த சினிமாவில் ஒரு பெரிய அங்கீகாரம் ஒரு பெரிய லைஃப் அப்படின்னு சொன்னேன். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டார், நீங்கள் சொல்கிறதோட ப்ரூஃப்லாம் காட்டுங்கன்னு சொல்லி நான் எல்லா ப்ரூஃபும் காட்டினேன். எனக்கு ஓகே மோகன், கதையாக ரொம்ப பியூட்டிஃபுல் நரேஷன் இது, இந்த ஸ்க்ரீன் பிளே ரொம்ப புதுசாக இருக்குது, நடிகராக நான் இந்த படத்தில் தாராளமாக வரேன், நீங்கள் டேட்ஸ் எடுத்துக்கோங்க சொல்லிட்டு டேட்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் பண்ணது எல்லாமே மேஜிக் தான், அந்த மேஜிக் வந்து நீங்கள் படத்தில் பாருங்கள், நான் நிறைய பேசல அதில். இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள். அதுக்கப்புறம் ராம் சன்னை வந்து ஆக்சிடெண்ட் ஆகி நான் நடிக்க கூப்பிட்றேன், டே தம்பி ஆக்சிடெண்ட் ஆகி காலில் அடிபட்டுருக்கிறா அப்படின்னு சொன்னார். அண்ணன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணா நீ கூடு மாதிரி வா, எனக்கு உருவமும் குரலும் வேணும் இந்த படத்துக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன். அவ்வளோ ஸ்ட்ரெயினில் வந்து நடிச்சு கொடுத்தார் ராம் சன்னா. அண்ணா ரொம்ப நன்றிண்ணே, பேச மாட்டேன்னு சொல்லி எஸ்கேப் ஆகிட்டீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தார், ரொம்ப வேகமாக கூட நடந்து வர முடியாது அவரால். அந்த மாதிரி அந்த கால் எலும்பு முறியோட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடித்தார். இவங்கெல்லாம் சினிமாவை அணுவணுவாக நேசித்து காதலிக்கிறவங்க, அப்படியாப்பட்ட ஒரு பர்ஃபாமன்ஸ் அவரும் கொடுத்துருக்காரு பாருங்கள். அண்டு இளங்கோ வந்து எங்கூட திரௌபதியில் வில்லனாக பண்ணார் அந்த ரோல். நான் சொன்னேன் இது பெருசாக பேசப்படும், ஏன் வந்து பண்ணியா தைரியமானு ஒரு வளர்ந்து வர ஒரு நடிகர். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான், ஆனால் நான் கூப்பிட்டதுக்காக வந்து பண்ணார். நிறைய பேர் இருக்காங்க, சௌமியா ரிஷுபாய் எல்லாம் இருக்காங்க. ஸோ ஆர்டிஸ்டாக எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இவங்க இல்லாமல் மாளவிகா அவினாஷ் மேடம் வந்து இந்த படத்தில் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க கர்நாடகாலேருந்து, அவங்களும் கோவிடுக்கு ரொம்ப பயந்தாங்க. இல்லை மேடம் நீங்கள் தான் பண்ணி அவனை சொன்னப்போ அந்த கோர்ட்டில் வந்து ராதாரவி சாருக்கே ஜட்ஜாக உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு ரோல் அது, அவங்களும் பயந்தாங்க. அதுக்கப்புறம் தைரியமாக ராதாரவி சாரே வராரு, மேடம் அந்த ஏஜில் கொரோனாவுக்கு பயப்படாமல் வாங்க, நான் சேஃப்டி நான் பார்த்துக்கிறேன், டெய்லியுமே நான் சானிடைஸ் பண்ணுறேன் அந்த லொக்கேஷனை சொன்னதெல்லாம் வந்தாங்க. ஒரு அந்த தீர்ப்பு சொல்கிறப்போ அது உண்மையிலே ஒரு ஜட்ஜி சொல்கிற தீர்ப்பு மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகான ஒரு போர்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டப்பிங் பேசுகிறப்பவும் அவங்க ரசித்து பண்ணி கொடுத்தாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். மனோபாலா சார் சம்பவமாக ஒரு சீன் பண்ணியிருக்காரு படத்தில், ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆக போகுது பாருங்கள். அந்த ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு சலசலப்பு ஏற்படும் நிச்சயமாக, ஒரு சலசலப்பு ஏற்பட்டு நீ வந்து இந்த மதத்தை டார்கெட் பண்ணி நீ இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து இப்போயே அதுக்கு பதில் சொல்லிடுறேன். ஸ்னீக் பிக் வந்து இன்னொரு மூணு நாளில் ரிலீஸ் ஆக போகுது, நான் பேசினது தப்புன்னா அதை மேடையில் நீங்கள் பேசுனீங்க, நீங்கள் பேசினதை காப்பி அடித்து தான் அந்த சீனை நான் படத்தில் வச்சுருக்கேன், நீங்கள் பேசுனது தப்பு தான். நான் வந்து நீங்கள் பிசாசுன்னு சொல்கிறீங்கன்னு படத்தில் சொல்கிறது தப்புனா அதை பிசாசுன்னு மேடையில் பேசுனது நீங்கள் சொன்னது தப்பு. நான் வந்து இப்போது அடுத்து ஸ்னீக் பிக் ரிலீஸ் ஆகிறப்போ பெரிய சலசலப்பு ஏற்படும், அது வந்து படம் ரிலீஸ்க்கு எனக்கு பெருசாக யூஸ் ஆக போகுது, அது உண்மை யாரும் மறுக்க முடியாது, அதை மறைக்கவும் முடியாது. ஸோ ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரெல்லாம் கோவப்படுறீங்களோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, பேசினவங்களை போய் சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி பேசினேன் முன்னால் தான் அவன் இந்த படத்தில் வச்சான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அவருக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், என்னெல்லாம் நான் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் பார்க்குறேனோ அதெல்லாம் சினிமாவில் வைப்பேன், எனக்கு தப்புன்னு பட்டா இதுக்கப்புறம் மேடையில் ஒரு சமூகத்தையோ ஒரு மதத்தையோ ஒரு தனிப்பட்ட நபரையோ காயப்படுத்துகிறப்ப பார்த்து காயப்படுத்துங்க, கேரக்டராக படத்தில் வந்துடுவீங்க, இது வந்து நான் இங்கே சொல்லிடுறேன். ஸோ இதை தாண்டி ஃபரூக் வந்து இந்த படத்தோட கேமராமேன், பழவனார்பேட்டையில் நான் அவரை அறிமுகப்படுத்தணும், என் ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் நான் என்ன அறிமுகப்படுத்துகிற மாதிரி அவரையும் பழவனார்பேட்டையில் கேமராமேன் அறிமுகப்படுத்தினேன். நடுவில் திரௌபதி எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண முடியல பிகாஸ் ஆஃப் பட்ஜெட், தெளிவாக சொல்லிட்டேன் என்னால் இந்த மாதிரி செட்டப்பில் ஒர்க் பண்ண முடியாது வரையும் கேமரா வச்சுட்டு அப்படி சொல்லி. ஏன்னா இன்றைக்கி ஆட் ஃபிலிமில் நம்பர் ஒன் ஆட் ஃபில்ம் மேக்கர் ஃபில்ம் சினிமாட்டோகிராஃபராக இருக்கிறது ஃபரூக், அவ்வளோ பிஸியாக இருக்கார் அங்கே. அவரை வந்து திருப்பி கூப்பிட்டு வந்து அவருக்கான விஷயங்கள்லாம் கொடுத்தோடனே எக்யூப்டாக, அதாவது டெக்னிக்கலாக அவர் கேட்குற லைட்டிங்லாம் சப்போர்ட் பண்ண உடனே இந்த படம் ஒத்துக்கிட்டாரு. ஃபருக் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம்,
நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும் அந்த மேக்கிங் மேக்கிங் ஏன்டா உனக்கு நான் எடுக்க தெரில அப்படின்னு சொன்னீங்களே, நீங்கள் பொறுத்து வந்து ருத்ரதாண்டம் பாருங்கள். இந்த படம் குறையாமல் இந்தியாவில் ஒரு 6-7 மொழிகள் ஏதாவது ஒரு ரவுண்ட் அடிச்சு தான் வரும். அதுக்கு ஃபருக் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருப்பார் அந்த மேக்கிங். அடுத்து ஜூபின், இவங்க எல்லாருமே என் கூட பழையவனாரப்பேட்டையிலேருந்து ஒர்க் பண்ணுறவங்க தான். எனக்கு இவங்கள தாண்டி சினிமா தெரியாது, இவங்க தான் சினிமா, இவங்களை விட்டு போக மாட்டேன், அவங்களா சண்டை போட்டுன்னு போனது உண்டு, நான் அவங்கள விட்டு போகிற ஐடியா இல்லை. ஸோ ஜூபின் மியூசிக் டைரக்டர், 3வது படம் என் கூட மறுபடியும் ஒர்க் பண்ணுறாரு. அதாவது ஒரு டைரக்டருக்கு என்ன வேணுமோ அதை தர ஒரு மியூசிக் டைரக்டர். எல்லா மேலையும் சொல்கிறது தான், மியூசிக் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர், இஸ் நாட் எ சவுண்ட் இன்ஜினியர், இஸ் எ மியூசிக் டைரக்டர். பாட்டு பார்த்துருப்பீங்க, இப்போ இன்னொரு பாட்டு நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, தீம் மியூசிக் கேட்டிருப்பீங்க. நான் கிறிஸ்டியன் அப்படின்னு வந்து பெருமையாக சொன்னார் இல்லையா, அது மாதிரி நான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு அந்த மியூசிக்கில் வந்து பெருமையாக தெரியும். ஸோ அதை நீங்கள் கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எடிட்டர் தேவராஜ் சார், அவருக்குமே அவங்க ஒய்ஃப் கிறிஸ்டின் தான், அவருக்குமே அந்த பிரச்சனை இருக்குது, இப்படி பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு அதை சொல்லி புரிய வச்சோன்னா அவங்களும் அக்செப்ட் பண்ணாங்க. அதை ரொம்ப ரொம்ப தங்கமான ஒரு எடிட்டர், எப்படின்னா டைரக்டரையும் கேமராமேனையும் திட்டத்துக்கு பயப்படாத ஒரு எடிட்டர். கூப்பிட்டு வச்சு திட்டுறவர், எழுதுகிற இந்த ஷார்ட் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி, இதை வச்சு நான் என்ன பண்ணுறது அப்படின்றவர். திரௌபதியில் அவ்வளோ திட்டு வாங்கியிருக்கேன், திரௌபதி படத்தை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு அவ்வளோ, இந்த வில்லேஜில் இருக்கவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, பிஎன்சியில் பெரிய ஹிட் அது, ஏசன்ற எனக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை தான் திரௌபதியில், பிஎன்சியில் அவ்வளோ பெரிய ஹிட்டுன்னா அது காரணம் எடிட்டர் தேவராஜ் சார் தான். அவங்களுக்கு எப்படி அந்த படம் போய் சேரணுமோ புரியணுமோ அந்த வகையில் அழகாக அதை கட் பண்ணி கொடுத்தாரு. சண்டை போடுவார் என் கூட நிறைய, அந்த சண்டை தான் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்க்குறப்ப அது படமாக அவ்வளோ அழகாக தெரிகிறது. இது வந்து 2 மணி நேரம் 47 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு படம், அவ்வளோ பெரிய லென்த்தில் எனக்கு எடிட்டர் வந்து ஒரு படத்தை அலோவ் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. நான் கேட்டேன் சார் லென்த்து ஓகே தானேன்னா, இந்த படம் இதை தாண்டி இன்னொரு 10 நிமிஷம் அந்த கூட ஓடும் சார், தைரியமாக நம்ம தியேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ இந்த நேரத்தில் அவருக்கும் நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் முருகன் மேனேஜர், என்னோடய மேனேஜர் சார், அவர் லேட்டாக வந்ததால் பின்னாடி இருக்கார் சார் எழுந்து, அவரும் என் கூட பழைய ஒன்னார்பேட்டையிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு மேனேஜர். நான் இன்னைக்கு ப்ரொடியூசர் அப்படின்னு தைரியமாக இங்கே வந்து நிற்கிற 2 படம் முடிச்சுட்டேன் அப்படின்னா அது காரணம் அவர் தான். அவ்வளோ அழகாக எனக்கு ஆர்கனைஸ் பண்ணி படத்தை எங்கே வந்து நான் நிப்பாட்டணுமோ அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்து நிப்பாட்டுருவார். ஒரு நாள் கூட இவங்க வரல, அவங்க வரல, கேமரா வரல, அதனால ஒரு நாள் கூட ஷூட்டிங் 1 மணி நேரம் கூட லேட் ஆனதே கிடையாது. இது வந்து சாரால தான் சாத்தியம். டிசைனர் பிரவீன் பெங்களூர்லேருந்து வந்து டிசைன்ஸ், அவ்வளோ பெரிய பேர் இந்த படத்தில், யாரையாவது பற்றி பேசாமல் இருந்தால் மன்னிச்சிருங்க, நிறைய பேசிட்டேன். அக்டோபர் 1ஆம் தேதி, பிப்ரவரி 28 இருக்கும் பாருங்கள் திரௌபதிக்கு, அக்டோபர் 1ஆம் தேதி ருத்ரதாண்டவம் தேட்டரில் வருது. எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிபியூட்டர், 400 தேட்டர் குறையாமல் வரும் அப்படின்னு சொல்லி. 400 தேட்டர் தொட்டதுன்னா நான் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். நான் 362 திரௌபதி, 400 தேட்டரை தாண்டிச்சுன்னா ருத்ரதாண்டவம் அங்கேயே ஜெயிச்சிட்டேன், அதுக்கப்புறம் வெற்றி தர்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒரு நல்ல படம், இந்த இவங்க சொல்கிற மாதிரி அந்த பிம்பமும் நான் வந்து மனசில் இவங்கள காலி பண்ணிடணும் அவங்கள காலி பண்ணணும் அப்படிலாம் இல்லாமல், ஒரு ஃபில் மேக்கராக எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிது, ஒரு பத்திரிகையாளராக உங்களுக்கு ஒரு உண்மை கிடச்சா எப்படி நீங்கள் கிழிப்பீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு. ஃபில்ம் மேக்கராக உங்களை கிழிக்கையும் கிழிச்சிருங்க படத்தில், படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம் சார். அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது சார், சிதம்பரத்தில் நடக்கிறதுனா சிதம்பரம் நடராஜர் கோவில் இருக்கு, அதில் நடக்கிற பிரச்சனை கூட படம் எடுக்கலாம். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் நடக்கிற ஒரு படம் சார் ஒட்டிக்கிட்டாருன்னா அந்த ஏஜில் இருக்க ஒருத்தர் ஹீரோவாக நடிக்க போற படம் அது. ஆனால் நான் சொன்னல நீங்க அப்படிதான் வருவீங்கன்னு தெரியும். நாங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்ல தான் சார் உட்கார வச்சிருக்கோம், அவராக போய் உட்காந்துட்டு ஏன்பா பின்பற பண்ணு. சார் ருத்ர தாண்டவம் படத்தோட ஹீரோ பேர் வந்து, சார் படத்தோட ஹீரோ பேர் வந்து ருத்ர பிரபாகரன் படத்துல, அந்த ஹீரோ கேரக்டர் பண்ற விஷயங்கள் தான் படத்துக்கு வந்து டைட்டில் வச்சிருந்தேன். முதல்ல சூரசம்ஹாரம் டைட்டில் தான் ட்ரை பண்ணேன், சூரசம்ஹாரம் டைட்டில் வந்து கிடைக்கல, அதனால ருத்ர தாண்டவம்னு வச்சிருக்கேன். சார் நீங்க எதுக்கு முன்னாடி எதுக்கு பின்னாடி பார்த்தாலும் சரி சார், பொதுவா இந்து மதத்தை நான் அழிப்பேன்னு சொல்லி யாரெல்லாம் பேசிடுவாங்க அவங்க எல்லாருக்குமே அது பொருந்தும் சார். நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேனே, எல்லாருக்குமே பொருந்தும் அது.
எதிரான செயல்கள் இல்லைன்னு நான் சொல்ல வரல சார். எதிரான செயல்கள் 1000 இருக்கும். அது நீங்க இதுக்குள்ளே இருந்தே தான் நீங்க வந்து அதை பேசிக்கணும். நீங்க சொல்லுங்க. ஆமா சார், இப்ப நீங்க எங்க இருந்து பேசுறீங்க கொஞ்சம் எழுந்து கேளுங்க சார். அதான் சார், நீங்க அடக்குமுறைன்னு சொன்னீங்கல்ல சார், இங்க வந்து யாரையாவது அவங்க திறமையை மீறி இந்த வேலைக்கு போக கூடாது, இந்த இடத்துல போய் படிக்கூடாதுன்னு யாரையாவது அடக்க முடியுமா? அடக்கி வச்சிருக்காங்களா சார்? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க சார். இங்க இன்னைக்கு இருக்கிற இந்த ஆடியோ ரான்ச்சுக்குள்ள யாரையாவது வரக்கூடாதுன்னு யாரையாவது இங்க கண்ட்ரோல் பண்ண முடியுமா? யார் அடக்கி வச்சிருக்காங்க? யார் அடக்கி வச்சிருக்காங்க சார்? சார், இந்து மதம் இல்ல சார், எல்லா மதத்திலயுமே நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்கு, நிறைய தப்பு இருக்குங்க சார். இன்னொன்னு, அம்பேத்கர் ஏன் மதம் மாறினா கேக்குறீங்கல்ல, ஏன் மதம் மாறினா அந்த கேள்வி நீங்க உங்களுக்குள்ளே கேளுங்க. அவர் இந்து மதத்துல சக்தி இல்ல, இந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி போலங்க சார். அவரை வந்து மற்ற மதங்களும் எங்க மதத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அவர் வேண்டாம், இதுல சேர்ந்தாலும் எதனா ஒரு விஷயம் அரசியல் பண்ணுவாங்கன்னு சொல்லி புத்த மதத்தை தேர்ந்தெடுத்து போனாங்க சார். இந்து மதத்துல நீங்க சொல்ற மாதிரி சாதி ஏற்றுமாறு தீண்டாமை இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சிரிப்பு நிறைய மாறிட்டு வருது. அவர் மோகன் சொல்ற மாதிரி நம்ம தான் பேசி தீர்த்துக்கணுமே தவிர, நீ இந்து மதத்தை அழிச்சுட்டு இல்ல இந்த கடவுள் கிடையாது, அந்த கடவுள் சாத்தான் பிசாசுன்னு சொல்லி எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொல்றதா மோகன் தப்புன்னு சொல்றாருங்க சார். வர்ணாசிரமம் இருக்குது சரின்னு சொன்னாங்க சார். யாருமே இல்லைங்க, வர்ணாசிரமம் எப்ப இருந்துச்சு சார் சொல்லுங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சர்டிபிகேட்டும் சரி சார், கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிபிகேட். நீங்க கவர்மெண்ட் பேச்சு கேட்டு நடக்கிறீங்களா, வர்ணாசிரமம் பேச்சு கேட்டு நடக்கிறீங்களா? கவர்மெண்ட் வந்து இன்னைக்கு சர்டிபிகேட் கொடுத்து நிப்பாட்டுறவங்க, அன்னைக்கு நம்ம இதை பத்தி டிபேட் பண்ணலாம் சார். நீங்க சொல்லுங்க சார். பாத்துருக்கேன் சார், நாகேஷ் ஐயா வி கே ராமசாமி சார் நடிச்ச படம். இல்ல சார், டைட்டில் மட்டும்தான் அங்கிருந்து எடுத்துருக்கோம். அதுவும் அது காப்பி பண்ணி எடுக்கணும்ன்ற எண்ணம் இல்லை. இந்த படத்துக்கு இப்போ டைட்டில் தேவைப்பட்டது, கேட்டோம் கொடுத்தாங்க, அவ்வளோதான் யூஸ் பண்ணோம். அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அதான் சார், ஹீரோ பேர் படத்துல ருத்ரம் சார். ருத்ரன் பண்ற படத்துல பண்ற தாண்டவம் தான் ருத்ர தாண்டவம், அவ்வளவுதான். ஹீரோட பேர்ல இருந்து டைட்டில், அவ்வளவுதான் சார். ஹீரோக்கும் வில்லன் பேரு வாதாபி சார், ஹீரோ பேரு ருத்ரன். இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வார் நடக்குது இல்ல, ரெண்டு பேருக்கு ஒரு போர், ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி நடக்குது இல்ல, அதுல அதுதான் ஹீரோ பண்ற தாண்டவம் தான் ருத்ர தாண்டவம், அவ்வளவுதான். அது படத்துலதான் நீங்க பாத்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லலாம், அதுல தப்பா சொல்லிருக்கேன்னா. மியூசிக் டைரக்டர் ஜுபின் சார், நீங்க ஒரு கிறிஸ்தவ மதமா இருந்து கிறிஸ்தவனா இருந்து இந்த படத்துக்கு கிறிஸ்டியன்ஸ்க்கு அகைன்ஸ்டா சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது மியூசிக் பண்ணும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்ல இல்ல சார், எனக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா படம் பேச நான் பார்த்துட்டு எனக்கு தெரியும், எந்த இடத்துலயும் வந்து டைரக்டர் வந்து கிறிஸ்தவனுக்கு எதிராக எதுவும் சொல்லவே இல்லை. படத்துடைய கதையை தழுவி அந்த காட்சி வரும், அந்த காட்சிகளுக்கு ஏத்த மாதிரியான செயல் தான் அது. அது நீங்க படம் பார்க்கும்போது இப்ப ட்ரெயிலர் பார்த்துட்டு கண்டிப்பா எல்லாருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சிருக்கலாம், ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை வச்சிருக்கலாம். ஆனா இது கிறிஸ்தவத்துக்கு எதிரான படமே இல்லை. படம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா தான் பார்த்தீங்க, படத்து தப்பே இல்லை. பைபிளோட வாசகங்களோ பைபிளோட கொட்டேஷன்ஸ் இந்த படத்துல யூஸ் பண்ணிருக்கீங்களா, மியூசிக்கோவோ இல்லைன்னா வசனங்களாவோ? இல்ல சார், இல்ல சார், அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தல. கவர்ச்சிகரமான புகைப்படங்கள்
இல்ல நான் வந்து போட்டோ ஷூட் அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராம் அது என்னோட ப்ரொஃபைலுக்காக தான் பண்றேன். மக்கள் பாக்குறாங்க ஒரு ஒரு படமா ஒரு படம்னு பண்றேன்னா அது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாவோ இல்ல வந்து ஒரு மெயினான ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன். கிளாமர் வந்து படத்துல பண்ண மாட்டேன். சாரி புரியலீங்க. குக் வித் கோமாளி வந்து அது ஒரு ரியாலிட்டி ஷோ. அது வந்து நம்ம ஆன் ஸ்பாட்ல ஒரு நம்ம என்ன பண்ணாலும் அது வந்து ஒரு கேமா இருக்கும். நம்ம சொல்ற இதெல்லாம் வந்து ஒரு இதா இருக்கும். நம்மளோட ஓன் விஷ் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம ரியாலிட்டியா நம்ம எப்படி இருக்கோமோ அதுதான் வந்து குக் வித் கோமாளில. பட் மூவியில பார்க்கும்போது அவங்க என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம பண்ண முடியும். ஸோ பெரிய பெரிய லெஜன்ஸ் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து தமிழங்க சார் கூட காம்பினேஷன் வந்துச்சு. வரும்போது அவரு எல்லாமே ஒன் டேக் இல்லைங்களா அவங்க, அதனாலயும் நான் வந்து நம்மளும் ஒன் டேக்ல பண்ணும் சொல்லி அந்த மாதிரி ஒரு கான்பிடென்டா பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரிதான் ஒரு இதா தொடர்ந்துலாம் இல்லைங்க. இப்போ வந்து புதுசாக நீங்கள் ஆளுங்களை பார்க்கறதுனால புதுசாக ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து நான் சொன்னேன்ல இப்போ மோகன் தப்படுத்தக்கூடாது. இந்த படத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு போடுறதா என்ன சரி அவருக்கு பேர் இன்னொரு ஆள் ரெடி. இந்த சட்டைக்கும் கோட்டுக்கும் ஆள் ரெடியான்றதான் சார் கதை. நடிப்புக்கான்றது யாருமே பார்க்கறதில்லை பொதுவாக. ஆனால் என்னன்னா புதுசா வரும்போது சீனியருக்கு கொடுக்கணும்னா அதில் வாய்ப்பு வந்தால் தான் கொடுப்பாங்க. இப்போ அவர் சொன்னாரு நான் ஒரு படம் பண்றேன் நீங்க ஹீரோ பண்ணி பண்றேன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி வாய்ப்பு வரணும்ல. இப்போ வாய்ப்பு வந்து அவங்க கூப்பிடுவாங்க. எதுக்காக சொன்னா இது விளம்பரத்துக்காகன்னு சொல்லதை சொல்றாங்க. விச் ஐ கேனாட் அக்செப்ட். என்னால அக்செப்ட் பண்ணுங்க பக்கத்தில் உட்கார வச்சு தான் சொல்றேன். ஐ கேனாட் அக்செப்ட். திறமைக்கு மரியாதை தரணும். நீங்க ஒருத்தவங்க என்னை பார்த்து கேட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல சார் நீங்க நான் ராஜா ரவி. ஓ நீ தான் ராஜா ரவியா சார் சொல்றாங்கல்ல. அதை பப்ளிசிட்டி பண்ணியிருந்தோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த படத்தில் நடிக்கிறீங்களான்னு கேட்குறாங்கல்ல அதை கேட்டிருக்க மாட்டாங்க. அதுக்காக சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் வரேன். இன்னைக்கு டேட் வரைக்கும் நான் நடிக்கிற படம் ஏதோ மாதத்துக்கு ஒரு படம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அதாவது என்ன திட்டம் வந்துட்டு வளர்த்துறோம் வளர்த்துறோம் அதுவே விஷயம். எங்கேயுமே பேசிக்கிட்டே இருப்பேன். நான் இருந்துகிட்டே இருப்பேன். என்னை எப்ப வந்து நீங்க வந்து என்னை பார்த்துட்டு கார்ல போகும்போது ஏ ராஜா விடான்னு சொல்ற வரைக்கும் நடிப்பேன். இப்படி சினிமா நடி சொன்னா பாருங்க அன்னையோட சினிமா விட்டு போயிடுவேன் நான். ஓகே தேங்க்யூ ராஜா ரவி சார். லாஸ்ட் ஒர்க் சொல்லுங்க. அதான் சார் உங்க பார்வைக்கு எல்லாமே அப்படிதான் தெரியும். நான் தொடர்றதால நான் வந்து வட மாவட்டங்கள்ல உள்ள அரசியல்ல வட மாவட்டங்கள்ல உள்ள படத்தை அந்த கதைக்களங்கள் பத்தி பண்ணணும்னு ஆசைப்பட்டுதான் சினிமாவுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். முதல் படமும் ரெண்டாவது படமும் மூணாவது படமும் அப்படிதான். அது சிதம்பரம் மட்டும் இல்லை சார். இப்ப தர்மபுரியில் இந்த படத்துல பேசியிருக்கேன். அதை பத்தி ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்டாங்க மீடியால. அதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து கடலூர் இருக்கு. இன்னும் அரியலூர்ல நிறைய பிரச்சனை இருக்கு. மண் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கு. சேலம்ல நிறைய சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அங்க வந்து அவ்வளவு வரலாறு இருக்கு. செஞ்சியை வந்து யார் ஆண்டாங்கன்னு சொல்ல வேண்டிய வரலாறு இருக்கு. செங்கல்பட்டுல காந்தவராயன் சேர்ந்தவரன் பத்தி சொல்ல வேண்டிய வரலாறு இருக்கு. சோ பிரச்சனைகள் மட்டுமே எடுப்பாரா மோகன்னா அப்படி இல்லை. நீங்க வந்து சமுதாயத்துக்கு தேவையில்லாத விஷயங்களை பேசினீங்கன்னா நான் தைரியமா படமா பண்ணுவேன். அதை மட்டும்தான் படமா பண்ணுவேன். அதை பத்தி மட்டும் படம் பண்ண ஆசை இல்லை எனக்கு. நான் ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு வரலாறு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எல்லாமே நீங்க சுத்தி என்ன நடக்குதோ அதை வந்து நான் படமா எடுத்து பண்றேன்றதுதான் கண்டென்ட். வேற எதுவும் கிடையாது. இப்ப சிதம்பரம் பத்தி எடுக்கிறப்ப எனக்கு அவங்கள பத்தி படம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படி எடுத்தா ஆமா அதை தான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அதுல பயமும் கிடையாது.
சரி சார், இந்து மதத்துல இருக்க பிரச்சனைகளை நீங்க தாராளமா பேசுங்க சார், யார் வேணாலும் பேசலாம் சார், யாருக்கும் உரிமை இருக்கு. நான் மிரட்டல் துணியில சொல்லல, நீங்க பேசுறது அந்த மதத்தை அழிச்சே தீர்வுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரி ஒருத்தன் படம் எடுக்க வருவோம். அது மோகன் மட்டும் இல்ல, உங்களுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு ஒரு உரிமை இருக்கு. நான் நேசிக்கிறேன் அந்த மதத்தை, இங்க இருக்க பிரச்சனையை சொல்றீங்களா ஒத்துக்கிறேன், நான் என்ன திருத்திக்கிறேன். நீங்க உடனே இந்த மதத்தை அழிச்சிருவேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு கார்பரேட் கூட கையை கொடுத்துட்டு அப்படி பண்ணீங்கன்னா அது தப்பு இல்ல. அது சினிமாவா கன்வெர்ட் பண்றப்ப, அது ஒரு நல்ல கண்டென்ட்டா கிடைக்கிறப்ப, அது மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றப்ப என்ன தப்பு படமா பண்றது இல்ல? யார் சித்தாந்தம் கரெக்ட் தப்புன்றது ஒரு படம் ஓடுறப்ப தெரிஞ்சிடும் சார். இந்த படம் ஜெயிச்சதுன்னா நான் சொன்னது கரெக்ட்னு வச்சுக்கோங்க, தோத்ததுன்னா நான் சொன்னது தப்புன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க குறிப்பிட்டு இவங்க இவங்க இவங்கன்னா யாரா இருந்தா என்ன சார்? எல்லாருக்கும் உரிமை தான், எனக்கும் இருக்கு, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் ஒரே ரோடு தான், போறதுக்கு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான், யார் சொன்னாலும் தப்பு தான். சரி, நான் அதெல்லாம் இந்த சினிமால சொல்லு சார். இல்ல ரெப்ரசன்டேட்டிவ் நான் சொல்ல வரல சார், நான் எப்ப சொன்ன அது மாதிரிலாம் நான் சொல்லு சார். இல்ல சார், நான் சார் சமீப காலமா நான் பார்த்துட்டு இருக்க விஷயங்கள்ல இந்த மாதிரி நடக்குது. நீங்க கிறிஸ்டினா மாறினா நீங்க பிசி பிரிவுல தானே இருக்கணும். நீ கிறிஸ்டினா மாறினதுக்கு அப்புறம் நீ வந்து இந்து மதத்துல இருக்கிற பிரிவுகளை பயன்படுத்திக்கோ, ஆனா நீ பிராக்டிசிங் கிறிஸ்டினாருன்னு சொல்றது தப்பு தானே, மேடையில பேசினாங்க தானே, அதை படமா எடுத்திருக்கேன், அவ்வளவுதான். நீங்க ஆர்ஜின் இது எங்க தோன்றுச்சு அப்படின்னா சரி, இதுக்கு இதுக்கு தோன்றி தேவை கிடையாது சார், நான் படிச்சிருக்க வரலாறு அதான். சோ அதனால இதுக்கு பதிலே சொல்ல முடியாது, நான் ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது இதுக்கு, நான் டைரக்டர். நீங்க என்ன அரசியல்வாதியா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாதீங்க சார். நான் என்ன பேசிருக்கேன்னு ட்ரெய்லர்லயும் பாத்தீங்க, இங்க என்ன சொல்ல வரணும்னு புரிஞ்சுக்கணும். நீங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், நீங்க அதை தாண்டி அரசியல்வாதிகள் கேட்கிற கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, நான் பதில் சொல்ல மாட்டேன். அதான் சார், இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது சார், அதுதான் வரலாறு நான் படிச்சிருக்கேன். எல்லாத்தையும் அதை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் சார், படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சார், இடஒதுக்கீடு பத்திலாம் மாற்று கருத்து இல்ல சார், இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்டவங்களுக்கு போய் சேரணும், அதை யாரும் ஏமாத்தி பறிக்க கூடாதுன்னு கருத்து தான் இந்த படம். சரியாதான் போயிட்டு இருக்கு. அது நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட, அவங்க அரசு அதிகாரியா இருக்கவங்க கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்க. என் கிட்ட கேட்ட அப்படி அதை பத்தி படம் பண்றப்ப நான் அதை பத்தி பேசுறேன், நான் அதை பத்தி நிறைய படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் பேசலாம் நம்ம அதை பத்தி.